அனைவருக்கும் வணக்கம் திரும்பிப்போ அமித்ஷாவே என்று உளறியவர்கள் எல்லாம் இப்பொழுது அமித்ஷா என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அமித்ஷாவை வரவேற்று சென்னையில் கூடிய கூட்டம் திராவிட கட்சியினரை பதற வைத்து விட்டது தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் ஆட்டத்தை அமித்ஷா முடித்து வைக்கும் நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்றே சொல்லலாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பது இரண்டே அரசியல்தான் ஒன்று பிஜேபி எதிர்ப்பு அரசியல் இன்னொன்று பிஜேபி ஆதரவு அரசியல் இதுவே பிஜேபிக்கு கிடைத்த வெற்றிதான் வரும் தேர்தலில் பிஜேபி அதிமுக ரஜினி ஆகியோருடன் அணி சேர்ந்துதான் தேர்தல் களம் காணும் அதன்படி பிஜேபி ஆதரவு அரசியலுக்கு முப்பது சதவீத வாக்குகள் உறுதி அதே நேரத்தில் பிஜேபி எதிர்ப்பு அரசியலில் ஈடுபட்டு வாக்களிப்பவர்கள் அதிகபட்சமாக ஐம்பது சதவீதம் பேர் என்று வைத்துக்கொள்வோம் இந்த ஐம்பது சதவீத பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளும் திமுக தலைமையில் ஒன்று சேர்ந்தால்தான் பிஜேபி கூட்டணியை தோற்கடிக்க முடியும் ஆனால் அதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்ல வேண்டும் இந்த பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளில் அதிகபட்சமாக திமுக இருபத்தி ஐந்து சதவீதம் கமல் கூட்டணி அதிகபட்சமாக பதினைந்து சதவீதம் அடுத்து பாமக தமிழ் தேசிய அமைப்புகள் ஒரு பத்து சதவீதம் என பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்துவிடும் எனவே பிஜேபி கூட்டணி தமிழகத்தில் சுலபமாக வெற்றி பெற்றுவிடும் இந்த மாதிரி ஒரு கணக்கு தான் உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபிக்கு மாபெரும் வெற்றி கிடைக்க வைத்தது இதே கணக்கைத்தான் தமிழ்நாட்டிலும் அமித்ஷா போட்டு வைத்துள்ளார் எந்த காரணம் கொண்டும் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போட்டியாக ரஜினி நிச்சயம் களம் இறங்க மாட்டார் ஏனெனில் ரஜினி தனித்து களம் இறங்கினால் அது அதிமுக பிஜேபி ஆதரவு வாக்குகளை பிரித்து திமுகவை வெற்றி பெற வைத்துவிடும் நான் கூட பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோடு கூட்டணி சேரும் என்று நினைத்திருந்தேன் அப்படித்தான் தமிழக அரசியலும் சென்று கொண்டிருந்தது ஆனால் திடீரென்று பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மோத ஆரம்பித்துள்ளதை நினைக்கும் பொழுது ரஜினி பிஜேபி அணியில் உறுதியாகிவிட்டார் என்றே நினைக்க தோன்றுகிறது கமல் தலைமையில் காங்கிரஸ் தினகரன் கம்யூனிஸ்டுகள் மற்றும் சில முஸ்லிம் அமைப்புகள் என்று திமுகவுக்கு இணையாக ஒரு கூட்டணி வரும் பட்சத்தில் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் சரி பாதியாக பிரிந்து தமிழகத்தில் பிஜேபி கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் எனவே தமிழகத்தில் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு திராவிடம் வீழ்ந்து தேசியம் வளர நேரம் நெருங்கிவிட்டது என்றே சொல்லலாம் நன்றி